Hi friends, Redmi Note 10s. இந்த ஸ்மார்ட்போன் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட்ஃபோன் இப்போதைக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டில் அதிகமாக சேல் ஆகிற ஒரு ஸ்மார்ட்ஃபோன். இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட்ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்த அப்புறம் வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். சிக்ஸ் ஜிபி ரேம் மற்றும் 64 GB மாடல் வந்து வாங்கியிருக்கோம். சிறிய ஒரு ஏமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல இந்த ஸ்மார்ட் ஃபோனை அன்பாக்சிங் பண்ணலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளாடி மொபைல் ஃபோன் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் டைப் சி கேபிள், 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து உள்ளாடி வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கேஸ் மற்றும் யூசர் மேனுவல் வச்சுருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. டிஸ்பிளே பார்த்திங்க அப்படின்னா 6.4 inches ஃபுல் எச்டி ப்ளஸ் அமோலட் பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு அமோலட் பேனல் யூஸ் பண்ணது ரொம்பவே நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேயில் பார்த்திங்க அப்படின்னா குரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் வந்து இருக்குது. டிஸ்பிளே மற்றும் டிசைன் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்பவே நல்லா இருக்குது. மொபைலோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்குது. ஸோ கையில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு லைட்டான ஃபீல் வந்து இருக்குது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் பல்காக வந்து இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்லிம்மாக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்பீக்கர் பார்த்திங்க அப்படின்னா 2 ஸ்பீக்கர் இருக்குது. மொபைலோட டாப் சைடில் 1 ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. அதே போல் மொபைலோட பாட்டமில் 1 ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த மொபைல் ஃபோனில் 5G சப்போர்ட் வந்து கிடையாது. 2 4G சிம் கார்டு மற்றும் மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். 512 GB வரைக்கும் மெமரி கார்டு போட்டு ஸ்டோரேஜை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் மீடியா டெக் ஹீலியோ G95 சிப்செட்டில் ரன் ஆகுது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு சிப்செட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் Android 11 ரன் ஆகுது. 5000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு எல்லா விஷயங்களும் ரொம்பவே நல்லா இருக்குது. கேமரா எப்படி இருக்குது இதை பற்றி பார்க்கலாம். பேக்கில் 64 MP கொண்ட ப்ரைமரி கேமரா, 8 MP அல்ட்ராவைட் சென்சார், 2 MP மேக்ரோ, 2 MP டெப் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் கேமரா யூஸ் பண்ணி எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. 2 MP மேக்ரோ சென்சார் யூஸ் பண்ணி எடுத்த ஃபோட்டோஸ் கூட கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது. பேக் கேமரா யூஸ் பண்ணி 4K வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். 960 FPS ஸ்லோ மோஷன் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பேக் கேமரா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃப்ரண்ட் கேமரா பார்த்திங்க அப்படின்னா 13 MP கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் கேமரா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதே பட்ஜெட் செக்மெண்ட்டில் Realme 8i இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரீசெண்டாக அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃப்ரண்ட் கேமரா கொஞ்சம் நார்மலாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனை இந்த பட்ஜெட்டுக்கு வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் கேமரா கொஞ்சம் டவுன் வந்து பண்ணியிருக்காங்க. அதே சிச்சுவேஷனில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டிஸ்பிளே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேக் கேமரா டீசெண்டாக வந்து இருக்குது. நல்ல ஒரு சிப்செட் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு டிஸ்பிளே உள்ள ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இதே போல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.